காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களோட ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டே அன்னைக்கு கால் பண்ணணும். பிட்வீன் 11 and 5, 0444906777 நம்பருக்கு. இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஞாபகம் மறதி, வேலை செய்யவே புரியவே புரியாது, நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது, நான் என்ன ஏதோ ஒன்று செய்யணும்னு போவேன், ஆனால் எல்லாத்தையும் குழப்பிடுவேன், எதுவுமே அப்படியே மைண்ட் பண்ண முடியாது மேம். சரி. இப்போ எங்கன்னா வெளியில போனோம்னு நினைச்சா கூட வந்து கடைகளை போய் என்ன வாங்கணும் என்ன செய்யணும் இது அப்படியே அங்கேயே குழப்பிக்குவேன், அது ஒண்ணுமே புரியாது, மெயின் வந்து புரியாது. அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல கடையில வாங்கிட்டு வந்து காய்கறி வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து செய்யறதுன்னா எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னே புரியவே புரியாது. அதுலயே குழப்பிட்டே நான் வீட்லயே குழப்பி குழப்பி வீட்லயே செய்யறது எனக்கு பெரிய வேலையா இருக்கும். துணியை பார்த்தா மலைப்பா இருக்கும், பாத்திரம் பார்த்தா மலைப்பா இருக்கும், எப்படிதான் புரிஞ்சு நம்ம செய்யறோம் அப்படின்றதே சுத்தமா வரவே வராது. வீடை கிளீன் பண்ணணும், எரகட்டி எடுத்து வைக்கணும், இதை இங்க வைக்கணும், அதை வைக்கணும்ன்ற அந்த கான்செப்டே சுத்தமா புரியவே புரியாது. எவ்வளவு நேரம்னாலும் உக்காந்துருந்தது அப்படியே உக்காந்துட்டே இருக்கணும்னா எவ்வளவு நேரம்னாலும் உக்காந்துதான், குளிக்கலாமா இது ஒரு மாதிரி எல்லாமே வந்து தடுமாறி தடுமாறி, ராத்திரி எல்லாம் தூக்கம் வராதுல, இந்த சமையல எப்படி பண்ணுவோம், இந்த இது எப்படி பண்ணணும், இது கடையில போய் என்ன வாங்கணும், இதே குழப்பி 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 எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு எத்தனை வயசுல திருமணம் ஆச்சுமா? 23. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நாங்க 6 பேரு. நீங்க எத்தனாவது? நான் வந்து 5வது. 5வது. சோ அப்ப உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அண்ணன்களா அக்கா எல்லாம் எப்படி இருக்கு? இருக்கு. எத்தனை பேர் அக்கா அண்ணா சொல்லுங்க, கொஞ்சம் டீடைல்ஸ். கூட பிறந்தவங்க அவங்களுக்கும் இருக்கு, ஒரு அக்காவுக்கு இருக்கு, அந்த குறை இருக்கு. இல்லம்மா, உங்களுக்கு கூட பிறந்தவங்கல எத்தனை பேர் இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க டீடைல்ஸ். எனக்கு முன்னாடி ஒரு 4 அக்கா இருக்காங்க, ஒரு எனக்கு அடுத்து ஒரு தம்பி இருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க மொத்தம் 5 பொண்ணுங்க, ஒரு தம்பி. சரி, உங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா, எங்க அப்பா வந்து டெய்லரா இருந்தாரு, அம்மா வந்து இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து பொண்ணா பிறந்துச்சுன்னு அந்த மன உளைச்சல்லையே இருப்பாங்க, அதுல அப்படியே கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் வந்துச்சு. சோ அடுத்தடுத்து பொண்ணா பிறக்க பிறக்க பெத்துக்கிட்டே இருந்தாங்க புள்ள பிறக்கிற வரைக்கும். ஆமா, புள்ள பிறக்க. உங்களுக்கு இப்ப வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு வயசு வந்து இப்ப 50 ஆகுது. இப்போ 50 ஆகுது. சரி, இப்போ 50 ஆகுதுன்னா இப்போ கொஞ்சம் அந்த காலத்து இவங்க தான், அந்த காலத்துலலாம் கொஞ்சம் அப்படி தான் இருந்தாங்க. சரி, நீங்கள் என்ன படிச்சீங்க? நான் வந்து 10th படித்தேன். அதுக்கு இப்போ ஸ்கூல் காலத்தில் ஸ்கூல் படிக்க போகும்போதெல்லாம் கூட அப்படி தான் மெத்தனமாக இருப்பீங்களா? இல்லை, அவங்க சொல்லி கொடுத்தா கூட என் மைண்ட் வந்து வேற எங்கேயோ இருக்கும், வேற எங்கேயோ இருக்கும், கவனமே இருக்காது, கவனச்சிதறலாகவே இருக்கும், சுத்தமாக இருக்கும், கவனச்சிதறல். அப்போ எப்படி 10வது பாஸ் பண்ணீங்களா இல்லை ஃபெயில் ஆயிட்டீங்களா? உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு 9 வருஷம் கழிச்சு தான் வீட்டு வேலை சூழ்நிலையிலேயே அப்படியே. நீங்க வீட்டுல அப்ப வேலையெல்லாம் செய்துட்டு இருந்தீங்க? வேலை செஞ்சீங்கன்னா வெளியில அனுப்ப மாட்டாங்க. இல்ல, உங்க வீட்டுக்கு, வீட்டுல உங்க வீட்டுல உங்க அக்காங்க எல்லாம் படிச்சிட்டு இருந்தாங்களா இல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? எப்படி அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருந்தாங்க? உங்க அக்காங்க எல்லாருமே 4 பேருமே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? அப்ப இல்ல 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 இல்ல, ஒரு 2 அக்கா தான் வேலை போயிட்டு இருந்தாங்க. ஒரு அவங்க வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க விட்டுட்டாங்க, குழந்தைய எல்லாம். அதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க? உங்க அக்கா குழந்தைய பாத்துட்டு இருப்பீங்க, வீட்டை பெருக்கி தொடச்சு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுவீங்க, சமையல் எல்லாம் செய்வீங்க. அது கூட சொன்னாதான் செய்வோம், அதை கூட எடுத்து செய்யற அளவுக்கு யாருக்கும் அங்க தெரியாது, எல்லாம் அவங்கவுங்க அப்படி எப்படின்னு இருப்பாங்க. அதனால நம்ம அவங்க ஆர்டர் போற மாதிரி இதை பெருக்குன்னா பெருக்கும் அப்படி ஒரு மாதிரி நம்மளா புரிஞ்சு எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்ப அட்லீஸ்ட் உங்க அம்மா நீ பெருக்கி தொட அப்படின்னு சொன்னா நீங்க பெருக்கி தொடச்சிருவீங்க. அது மாதிரி ஒரு 9 வருஷம் உங்க அம்மா கூட இருந்தீங்க படிப்பு முடிச்சுட்டு.
அம்மா சொல்ல மாட்டாங்க, அம்மா சொல்ற அளவுக்கு கிடையாது. அவங்க அம்மா அம்மாவும் ஒரு மாதிரி விரக்தியா தான் உட்காந்து. அப்ப உங்க வீட்டுல உங்க எல்லாருக்கும் டெய்லி எழுந்த உடனே யார் காஃபி போட்டு கொடுப்பாங்க, யார் சமையல் செய்வாங்க? சண்டை தான் நடக்கும். அந்த சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாத, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாத. அப்ப யார் அவங்க அவங்க போய் கிச்சன்ல காஃபி போட்டு குடிச்சுப்பீங்களா? இல்ல இல்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சு வைப்பாங்க. ஒரு வயசானவங்க எங்கத்த அது சிக்கிட்டு எங்களை கத்திட்டு ஒரு அமக்கலம் பண்ணி அவங்கதான் வீட்டுல சாப்பாடு வச்சிருவாங்க. சாப்பாடு சோ மத்தபடி வீட்டுல வந்து வேலை வேலைக்கு சாப்பாடு எல்லாம் என்னைக்குமே நடந்ததே கிடையாது. நடந்தது கிடையாது. அந்த கிச்சன் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. யாருக்கும் புரியாது, வேலையே புரியாது. ஒரு நாளைக்கு செய்வாங்க, ஒரு நாளைக்கு செய்ய மாட்டாங்க. அது போட்டி, ரொம்ப போட்டி நிறைய. சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் மட்டும் கரெக்டா பண்ணிட்டாங்க எல்லாருக்கும்? அவங்க அக்கா நாலு பேருங்களும் நல்லா இருக்காங்களா கல்யாணம் பண்ணிட்டு, இல்ல அவங்களுக்கும் யாருக்காவது குறைபாடுகள் இருக்கு? ஒரு ஒருத்தர் பிரச்சனைங்க, ஒரு ஒருத்தர் அவங்களாம் பரவாயில்ல, ஒன்னும் அந்த அளவுக்கு இல்ல. அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிட்டாங்க? அவங்க குடும்பத்தோட ஒத்துழைச்சிட்டு கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து கேர்ஃபுல்லா கொஞ்சம் ஆயிட்டாங்க. சரி, இப்ப நீங்க உங்க கணவர் உங்க பிள்ளைங்க தனியா இருக்கீங்களா? இப்போ வந்து இந்த பிரச்சனையால எனக்கு வந்து முதல்ல மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு வயசுல பண்ணிட்டு இருந்தேன். இப்ப சுத்தமா எதுவுமே புரிய மாட்டேது. ஏதாவது ஒரு சின்ன சாக்க இது ஆச்சுனா கூட. இப்ப திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 25 வருஷம் ஆகுது. எப்படியோ போராடிதான். 25 வயசுல கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? அது எதையோ முட்டி மொனரி எதையோ ஒண்ணு செஞ்சு. கையெல்லாம் கழுவிட்டே இருப்பீங்களா அப்பவும்? கை கழுவிட்டே இருப்பீங்களா அப்பவும்? இல்ல இல்ல, அதுல உட்காந்துட்டே இருப்பாங்க. சரி, இப்ப உங்க பசங்க என்ன படிச்சு என்ன பண்றாங்க? இப்ப பெரிய பொண்ணு வந்து படிச்சு இது வேலைக்கு போறாங்க. உங்க பெரிய பொண்ணு நல்லா சுறுசுறுப்பா இருக்காங்களா? அவங்க சுறுசுறுப்பா இருக்காங்கன்னா அவங்க அவங்க செய்யற வேலையில அவங்க இதுவா தான் இருக்காங்க. இப்ப வந்து என் கூட இல்ல, அவ தனியா ஹாஸ்டல்ல போய் தங்கி. சரி, நல்லது. அப்புறம் அடுத்தது? அடுத்தது வந்து பிளஸ் டூ படிக்கிறா. அந்த பொண்ணு நல்லா படிக்க முடியுதா? அதுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கறது இல்லையா நீங்க? செஞ்சு முடியுது. இப்ப வந்து அவரும் என்ன விட்டுட்டு வெளியூர்ல போயிட்டு வேலைக்காக டிராவல்ஸ்க்காக போயிட்டாரு. இப்ப தனிமையிலதான் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஒரு பொண்ணுனா கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் டூவா இருக்கு, மெயினா இருக்கு. ஆனா அந்த பொண்ணை உங்களால கவனிக்க முடியல? கவனிக்க முடியல. அவளுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒன்னும் புரியாது. அவகிட்ட திட்டு வாங்கிட்டா இரு இருன்னு சொல்லிட்டு முன்னாடியே செஞ்சு வைக்க எதுவும் புரிய மாட்டேன். முன்னாடியே ஒரு அந்த பொண்ணு வரத்துக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சு வைக்கணும், அதை இது பண்ணணும், இதை வாங்கி வைக்கணும், கடையில போய் இதை வாங்கிட்டு வரணும். காசு கூட கொடுத்தனா காசு கடையில திருப்பி அது எவ்வளவு கேக்குறாங்கன்றது கூட அதை மைண்ட் பண்ண முடியாது. திருப்பி வாங்கிட்டு வந்துருவாங்க, திருப்பியும் கொடுப்போம். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே போய் நீங்க எல்லா இடத்துலயும் கன்ஃபியூஸ் காசு விஷயத்துல கூட 50 ரூபாய் கொடுத்தனா அது திருப்பி வாங்கறதுக்கு கூட அங்க நிக்க மாட்டோம், உடனே வந்துடுவான். அப்புறம் திருப்பி யோசிச்சு. இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு உங்க வீட்டுக்காரர் காசு மாசம்? மாசம் காசு நான் கேட்டாதான் கொடுப்பாரு. அவரை முதல்ல இருந்து கொடுத்தது பழக்கம் இல்லை. அப்ப செலவுக்கு எல்லாம் என்ன பண்றீங்க? வீட்டு சொந்த வீடா? மளிகை சாமான் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்து என்ன எந்த பாத்திரம் எந்த வீட்டு சொந்த வீடா? இல்ல இல்ல, வாடகை அது கொடுத்துருவாரு அவரு. வாடகை எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பண்ணிடுவாரு. சரி, ஓகே. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ, சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்னமா வேணும்? எனக்கு வந்து இது அலோபதியும் நிறைய மெடிசன் எடுத்தேன், அதுலயும் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. அந்த இது வரல. இல்ல ஜெனட்டிக் ப்ராப்ளமா, இது ஜீனா வந்ததா பாத்துட்டு, அது ஒண்ணு எனக்கு புரியல. ஆனா இருக்கிற காலத்தை ஓட்டுறதுக்குள்ள எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு யுகம் மாதிரி இருக்கு. சரி, இப்போ நீங்க ஏன் உங்க கணவர்கிட்ட பேசிட்டு உங்களை கொண்டு போய் ஒரு ஏதாவது ஒரு ஹோம்ல உங்களை சேர்த்து விட்டுட்டு
உங்கள் பெண்ணை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? இல்லை, அந்த அளவுக்கு அவளுக்கு இது பணம் பண்ண முடியாது, பணத்துக்கு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு இது இல்லை. ஒரு ஹாஸ்டல்லன்னா நிறைய செலவாகும், அது அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க யார் வீட்லேயும் உங்களை வச்சுக்க மாட்டாங்க? வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அப்படியே போனேன். ஒரு மாதம் அப்படி வச்சுருந்தாங்க. அப்படியே சொல்லி சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அது நீ தான் உன் லைஃப்பை நீ தான் பார்த்தாகணும், எல்லாருக்கும் தான் பிரச்சனைன்ற மாதிரி அவங்க. சரி, இன்றைக்கி நானே முட்டி போனதும் எது ஒன்று. உங்களுக்கு ஆக்சுவலாக பிரச்சனையே ஒன்றுமே இல்லையா? உங்களுக்கு வேலை செய்ய முடியலங்கிறது தானே பிரச்சனை? வேலை செய்ய முடியல தான். அந்த இது எப்படி எதை இதுவே வரவே வராது. எனக்கு செய்ய முடியாது, எனக்கு செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது, நான் செய்ய முடியாதுன்னு. நீங்க இதுக்கு தீர்வு என்னன்னா சின்ன சின்ன விஷயங்களா எழுதி எழுதி செய்யறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பிள்ளை வந்து காலையில் எழுந்திரிக்கிறா இல்லையா, ஒரு டைம் சார்ட் வச்சுக்கணும். டைம் சார்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அலாரம் வச்சுக்கிட்டு, இப்போ உங்கள் பொண்ணு எத்தனை மணிக்கு கிளம்புவா? 8 மணிக்கு கிளம்புவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் வச்சுக்கணும். சரியா? வச்சுட்டு ஒரு ஃப்ளாஸ்க் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அதில் வந்து ஒரு காஃபியோ பாலோ ஏதோ ஒன்று உங்கள் பொண்ணுக்கு வேண்டியதை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுடணும். அதுக்கப்புறம் அவளுக்கு வேண்டியது இட்லி இட்லி ஏதாவது சுட்டு வச்சுட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஒரு 7 மணிக்குள்ளே செய்து கட்டி வச்சுடணும். அதுதான் அந்த மாதிரி இல்லை, அதான் நீங்கள் ஒரு ஒரு சார்ட் போடணும், ஒரு டைம் டேபிள் போட்டு எழுதணும், கைப்படை எழுதணும். அதான் கன்ஃபியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு எழுத படிக்க தெரியும்ல? தெரியும். அப்போது ஒரு நோட் புக் வாங்கிட்டு டேட் போட்டு 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அலாரம் வைக்கணும். எழுந்திரிச்சோன்னா அங்கே பக்கத்தில் ஒரு காலமில் டிக் போடணும், அந்த வேலை முடிஞ்சாச்சு அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு மனசில் வந்து திருப்தி ஆகிடும், நான் செய்துட்டேன் அப்படின்னு. சரியா? அப்புறம் அடுத்தது வந்து நான் 5:30 மணிக்கு நான் வந்து இந்த காஃபி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் காஃபி போட்டுட்டு நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் பொண்ணுக்கும் ஒரு டம்ளரில் போட்டு வச்சுட்டிங்க, அந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா அதை டிக் பண்ணிடணும். நீங்கள் வேலை செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு காலமில் எழுதணும். காஃபி ரெடி பண்ணணும், அப்புறம் இட்லி ரெடி பண்ணணும், அப்புறம் ஏதாவது தக்காளி சாதம் லெமன் சாதம் பொண்ணு கட்டி கொடுக்கணும். இவ்வளோதான், அந்த 3 வேலை தான் உங்கள் பொண்ணு போகிற வரைக்கும். ஓகே, வேறு எதுவும் வச்சுக்கூடாது. ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், 8 மணிக்குள்ளே இந்த 3 வேலை செய்யணும். இல்லை, அதான் நான் சொல்கிறேன், 1 by 1 சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 3 வேலை செய்தவொடனே 3த்துக்கும் டிக்கு போடணும். அப்படி டிக் போடலைன்னா, உங்களுக்கு செய்ய முடியலன்னா அங்கே காரணம் எழுதிக்கணும். சரியா? அப்புறம் அடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து உங்களை நீங்களே தட்டி கொடுத்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு 10 வேலைகளில் ஒரு 6 வேலைகள் செய்துட்டீங்கன்னா பெரிய சாதனை. ஸோ அடுத்தது உங்கள் பொண்ணு போனதுக்கப்புறம் திருப்பி டாஸ்க் எழுதணும். நான் வந்து குளிக்கணும், அடுத்தது வந்து காய் கட் பண்ணி வைக்கணும், அடுத்தது சாம்பார் செய்யணும். அவ்வளோதான், ஒரு சாம்பார் ஒரு காய் செய்து வச்சுட்டா போகிறோம். அப்புறம் அடுத்தது இத்தனை மணியில் இத்தனை மணி நான் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் தூங்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வைக்கணும். டாஸ்க் எல்லாம் எழுதிட்டு நீங்கள் அதை செய்ததுக்கப்புறம் பக்கத்தில் டிக் போட்டுகிட்டே வாங்க. ஸோ சாயந்தரம் உங்கள் பொண்ணுக்கு எதாவது செய்ய முடியுந்தால் செய்யுங்க. அப்படி இல்லைனாக்கா கடையில் போயிட்டு ஒரு பஜ்ஜியோ இல்லை வடையோ வாங்கி வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி வைங்க. ஏதாவது ஒன்று அந்த பொண்ணுக்கு ஒரு உப்புமா அது மாதிரி ஏதாவது செய்து வைங்க. அதெல்லாம் எழுதணும், எழுதிட்டு டிக் பண்ணணும், ஒரு டைரி போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் எத்தனை நாளைக்கு செய்தீங்க, நீங்கள் நிறைய செய்திருப்பீங்க, உங்களை அறியாமே நீங்கள் செய்யலைன்னு மனசில் பதிவாயிடுச்சு. நீங்கள் ஒரு டைரி போட்டு அதில் பதிவு பண்ணிங்கன்னா தான் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்தீங்க, எத்தனை வேலை நிஜமாகவே செய்யாமல் விட்டீங்கன்றது தெரியும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா முத்திரை குத்திருப்பாங்க, நீ எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலைன்னு முத்திரை குத்தி குத்தி உங்களுக்கும் அது முத்திரை ஆயிட்டு நான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சோர்ந்து போய் அப்படியே கூட நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் தெரியணும், நீங்கள் எத்தனை வேலை செய்தீங்க எத்தனை வேலை செய்யலைங்கிறது. அதனால் நீங்கள் ஒரு டைரி போட்டு அதில் டிக்கு போட்டு இன்ட்டு போட்டு அது மாதிரி பண்ணிவிட்டு அதை நீங்களும் உங்கள் பொண்ணுமா சேர்ந்து நடைமுறையில் கொண்டு வாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, நன்றிம்மா. இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ,
ஆ சொல்லு, பேசுறது கேக்குதாம்மா? நான் ஆ கேக்குதுமா, இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. ஆ இது என் பொண்ணு, இப்போ ஒரு பையனை விரும்பி நான் விரும்பிருச்சு. உங்க பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிச்சு பிரிஞ்சிருச்சா? படிக்க போட்டோம், எனக்கு ரெண்டும் பொண்ணுங்க, ஒன்று கட்டி கொடுத்துட்டேன், இதை காலேஜில் கஷ்டமாக இருக்கும், இதை படிக்க வச்சிடும், நான் படிக்கல, இந்த பொண்ணு நான் படிக்கட்டும்னு படிக்க வச்சேன். இருந்துச்சு, படித்த இடத்துல 10-17 வயசுல ஒரு பையனை காதலிச்சிருச்சு. சரி, அதை காதலிச்ச பொண்ணு நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்கோம், வேறடிக்க முடிச்சுக்கிடுவோமான்னு, அவங்களும் அவ்வளோ விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. சரி, கேட்கவே மாட்டேன். 4 வருஷமா போராடுறேன் அந்த பிள்ளைய, போராட தெரிஞ்சுவேன். அது வேறடிக்க முடிச்சு அந்த பையனே முடிச்ச பிரி, வழி இல்லாம அந்த பையனுக்கே முடிச்சிருக்கணும், அவங்க விருப்பமும் வர மாட்டாங்க. சரி சரி, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். காதோடுதான் நான் பேசுவேன். காதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஹலோ, உங்கள் பொண்ணு வந்து ஒருதலையாக காதல் பண்ணுது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறான். அவனும் வீட்டில் விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. அந்த பையன் காதலிக்கிறானா உங்கள் பொண்ணை? அந்த பையன் என்ன படிச்சுட்டு இருக்கான்? சரி, அந்த பையன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? அந்த பையன் என்ன படிச்சுட்டு இருக்கான்? போதா என் பொண்ணு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போன இடத்துல அவன் போய் வேலை செய்வதாம ஆகிட்டான். சென்னையில வேலைக்கு சேர்த்து விட்டுறான். கவுன்சிலிங் மூலியமா அங்க காலேஜ்ல இருந்து வேலைக்கு எடுத்து வேலைக்கு போச்சு. ஆனா வேலைக்கு போன இடத்துல அங்க போய் இது வந்து அங்க வார்டன் வந்து சத்தம் போட்டாங்க, அவங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னுட்டாங்க. ஏன், என்ன பண்ணாங்க? இந்த பையன் போய் என்ன பண்ணா? அந்த பெண்ணு போய் இங்க போய் பார்க்க போறோம்னு சொல்லி அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து பொண்ணுங்க தான் வச்சிருப்பாங்க, பொண்ணுங்க தான் தங்குற இடம். இந்த பையன் போய் சீன் போட்டான், நான் சாவ போறேன்னு சொல்லி இந்த பொண்ணை போய் பார்க்கட்டா போயிருக்கேன். போய் வாடகை போன் அடிச்சாங்க, நீங்க இது சரி வராது, அந்த பையன் இங்க வாரான் அப்படின்னு சொல்லி. இந்த பொண்ணு அந்த பையன் பேசலையா? போன்லயே தான் பேசிருக்காங்க, நேரடியா பேசி பார்த்து பேசல, காலேஜ்ல பார்த்து பேசினது போன்லயே தான் பேசிருக்காங்க. சரி, இப்ப என்ன சொல்லுது உங்க பொண்ணு? அந்த பொண்ணு வந்து அவனை தவிர வரைக்கும் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லுது. சரி, இப்போ வேலைக்கு போகுதா, என்ன பண்ணுது? வீட்டில் தான் இருக்கா? வீட்டில் அந்த இதில் கரஸில் படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு இருக்கு. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்குது. அவன் வந்து கல்யாணம் பண்ண ரெடியாக இல்லை. இப்போ அவன் வந்து ரெடியாக இருக்கான். இந்த பொண்ணுக்கு வயசாகுதுமா? 27 வயசு ஆகுமா? இல்லை, அந்த பையன் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான்? அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவேன். அவங்க வீட்டில் வந்து அவங்க வேற சார் கேஸ்ட் வந்து வேறது. அவங்க உங்களை விட வேற கேஸ்ட்னா எப்படி? எந்த விதத்துல அவங்க வேண்டாம்னு சொல்றாங்களா இல்ல நீங்க வேண்டாம்னு சொல்றீங்களா? நாங்க விருப்பம் இல்லாம இருந்தோம், எங்க கேஸ்ட் வேற அவங்க கேஸ்ட் வேற. அவங்களும் கேஸ்ட்னால தான் வேண்டாங்கறாங்களா? அதுல நாங்க தான் கூடுனீங்க, அவங்க கொஞ்சம் குறைஞ்சவங்க எங்களை, நாங்க தான் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தோம். சரி, இப்ப அவங்க அம்மா அப்பா வந்து திருமணம் செய்து கொடுக்க மாட்டாங்க, அந்த பையனோட அம்மா அப்பா திருமணம் செய்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பையன் வந்து உங்க பொண்ண காதலிக்கிறான். காதலிக்க அந்த பையன் பேச மாட்டேங்கம்மா. வெடிக்கா அப்பா அம்மா அம்மாவுக்கு ஒருத்தரம் கூட்டிட்டு வந்தான், கூட்டிட்டு பையன் வெடிக்கா பேச மாட்டேங்க. அந்த அம்மா தான், அவன் அப்பா அம்மாவும் பேசுறாங்க. சரி, அந்த பையன் தான் திருமணம் பண்ணிக்க தயாரா இருக்கானேம்மா, பண்ணி கொடுத்தா உங்களுக்கு என்ன? பொண்ணு கேக்குறானா? அப்ப அவன் நேர்மையான பையன் தானே, அதுக்கு மேல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க?
அது அது வந்து யாருமே உறுதிமொழி சொல்ல முடியாது. எவ்வளவு விஷயங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துழைக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காதல் எவ்வளவு நாள் இருக்கு, அது அவங்களோட வாழ்க்கை இல்ல. இப்போ உங்க பொண்ணு எப்படியும் வேற யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேங்குது, அவனும் 20-25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அப்படி ஒன்றும் வெறும் பயல் கிடையாது. நீங்க இப்ப நீங்களே திருமணம் பண்ணி கொடுத்தா கூட யாருக்கு பண்ணி கொடுக்க போறீங்க? இந்த மாதிரி தானே யாரோ ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? நீங்களே திருமணம் செய்து கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு டிப்ளமா படிச்ச பையன் ஒரு 20-25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், அப்படிதானே பார்த்து நீங்களும் திருமணம் பண்ணி தருவீங்க? இல்ல அதுக்கு மேல ஏதாவது நல்ல இடமா பார்க்க முடியுமா உங்களுக்கு? பொருளாதார ரீதியாக நீங்க இவ்வளவுதான் செய்ய முடியும். சோ அதனால உங்க பொண்ணுக்கு வந்து ஒரு குறைகள் ஒன்றும் இருக்காது. ஓகே, எப்படி நீங்க எப்படி அமைச்சு கொடுப்பீங்களோ வாழ்க்கை அதே லைஃப் ஸ்டைல் தான், அதே வசதி தான் இப்ப அவளுக்கு கிடைக்கும் இந்த லவ்வர் வழியா வாழ்க்கை அமைஞ்சாலும். வேற ஒருத்தரை நம்பி இவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தீர்மானமா நிக்கும் பொழுது, ஓகே, அந்த சாதியை தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிற பொழுது பெற்றோர்கள் விட்டு கொடுத்து கல்யாணம் தான் பண்ணி பாருங்களேன். அது என்ன மேக்சிமம் ரிஸ்க் என்ன? அவங்க வாழாமல் திரும்பி வருவாங்க, அவ்வளோதானே. அது பரவாயில்ல. என்ன இப்போது இந்த காலத்தில் மாறிடுச்சு, இந்த காலத்தில் தான் டைவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த அனுபவம் தான் சில பேர் தான் வந்து சொல் புத்தி இருக்காது, சுய புத்தியும் இருக்காது, அனுபவ அறிவு தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவங்க அனுபவம் வாயிலாக தான் அவங்க கற்றுக்குவாங்க. அப்போ அதை நீங்கள் எதுக்கு வந்து அவங்க அனுபவம் படட்டுமே, அவங்க வாழ்க்கையில் அனுபவமே வரக்கூடாதுன்னு நாம ஏன் தடுக்கணும்? அவங்க அனுபவம் தான் ஆகட்டுமே. இந்த பெண்ணை இந்த ஆணை நம்புகிறாங்க, அந்த ஜாதி முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு முக்கியம், எனக்கு முக்கியம், மற்றவங்களுக்கு முக்கியம் இருக்கட்டும். அந்த பெண்ணுக்கு வந்து ஜாதி இல்லாத ஒரு வாழ்க்கை நினைக்குது, அது ஜாதி இல்லாத ஒரு சமூகம் நினைக்குது. அது முயற்சி தான் பண்ணி பார்க்கட்டுமே. சப்போஸ் வெற்றி அடைஞ்சா வெற்றி தானே? நாலு வருஷமா சொல்லி சொல்லி பார்க்க எங்க தாய் தப்பம் கேச்சே கேட்கவே செய்யல. உயிருக்கு போராடிட்டு நான் முடியாம ரொம்ப ஆசன் தாய் கிடக்கையில கூட அந்த அந்த பொண்ணு என்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலாம். அம்மா அப்பா தேவையில்லை, அவன் தான் முக்கியமும் இருக்குமா? அப்ப அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு மேல நீங்க ஏன் உயிரை வைக்கிறீங்க? நீங்க நீங்க ஒரு டிஸ்டன்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க வந்து அந்த பெண்ணோட மனசை வந்து புரிஞ்சுக்குங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. சரிம்மா, உன் வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கோமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்க நீங்கள் திருமணம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீ போய் திருமணம் பண்ணிக்கோமா. எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நீ திருமணம் பண்ணிக்கிறத நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அதை போய் திருமணம் பண்ணிக்கட்டும், வாழ்ந்து பார்க்கட்டும். அதே நீங்கள் பண்ணி கொடுக்கலன்னா நான் கழுத்தை கூட அறுத்து அறுத்துருவோம். அதான் அறுக்க கூட போயிடுச்சுமா, எவ்வளவோ நான் போராடி பார்த்தேன். இல்லை நீங்கள் செய்யறதும் தவறு தானே. நீங்களும் அதே அளவுக்கு பிடிவாதத்தோடு இருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல. நாங்கள் விட்டு கொடுத்தோம், அதுக்கு பிறகு இந்த பொண்ணு இப்படி செய்யணும் நாங்கள் விட்டு கொடுத்தோம். ஆனால் அவன் பாதுகாப்பு எதுவும் எழுதி வாங்கலாமா? அதெல்லாம் அது எதுக்கு? உங்களுக்கு பொண்ணையே விட்டு கொடுத்துட்டீங்கன்ற போது அப்புறம் பாதுகாப்பை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்கள் பாசமாக பெற்று வளர்த்த பொண்ணே சரி ஓகே, அது முடிவுபடி அது வாழ்க்கை அமையட்டும்னு விட்டதுக்கப்புறம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் கையை தூக்கிடணும். எப்படி திரௌபதி வந்து கையை தூக்கினா? திரௌபதி கையை தூக்கிட்டு கிருஷ்ணான்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வஸ்திரம் கிடச்சிது. அது மாதிரி தான் பெற்றோர்கள் அவ்வளோதான், எங்கள் பிரயத்தனத்தில் நாங்கள் முடித்தாச்சுன்னு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிடுங்க, நல்லா வாழ்ந்துருமான்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை அது கையில் தான், பகவான் கையில் தான். அது முடிஞ்சால் வாழட்டும், மேக்சிமம் முடியலன்னா உங்ககிட்ட வரப்போகுது. பெத்த புள்ள உங்களுக்கு என்ன உதவியோ அதை பண்ணுங்கள், இல்லை வேண்டாமா பண்ண முடியாதுன்னு வேடிக்கை பாருங்கள், அவ்வளோதான். இதை போய் எதுக்கு ஒரு போர் மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க? எதுக்கு ஒரு போர் மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க? ஒரு கருத்து அபிப்பிராயம் அவ்வளோதான், ஒரு எல்லைகள் வச்சுங்க. இப்போ ஒரு நண்பர் தோழியே இருக்காங்க, அவங்க செய்து தான் வேண்ட போது நம்ம ஓகேமான்ட்டு விலகணும்ல. அந்த மாதிரி சில இடங்களில் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்துக்கு வந்தாச்சு, இன்னும் நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. தொடர்ந்து கால் பண்ணலாம். மண்டே 11-5-044-4906-7777. விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
காதோடு தான் நான் பேசுவேன்.